ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஈஸியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி நான் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்காக இல்லை எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு 7-8 பல். எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். சரி, நல்லா இப்படி தடவி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளியுமே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதுவுமே எண்ணெயில் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கி வந்தவுடனே நாம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் நான் இந்த மாதிரி எண்ணெயில் மசாலாலாம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் பாயில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மூடி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை, கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் மூடிக்கிறேன். மூடி ஒரு 4-5 நிமிஷம் விடலாங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா குக் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டோன்னு கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணி இதில் மல்லித்தலையை சேர்த்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு. கொஞ்சம் மல்லித்தலையை இதில் சேர்த்துக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு செம்மையான காம்பினேஷன். சாதத்துக்குமே நம்ம சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.